ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது அப்போது அழகர் சூடிக் கொள்வதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாற்றிக் கொடுத்த பரிவட்டம் மாலை மற்றும் கிளி ஆகியவை கொண்டு செல்லப்படுவது வழக்கம் இதனை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் குரடு மண்டபத்தில் ஆண்டாள் எழுந்தருளினார் அவருக்கு கிளி மாலை பரிவட்டம் சாற்றப்பட்டு முத்துப்பட்டர் சிறப்பு பூஜைகளை நடத்தினார் வேத பிரான் சுதர்சனப்பட்டர் வேத விண்ணப்பம் செய்தார் பின்னர் அவை ஒரு கூடையில் வைக்கப்பட்டு ஸ்தானிகம் ரமேஷ் தலைமையில் மாட வீதிகளில் சுற்றி மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தக்கார் ரவிச்சந்திரன் செயல் அலுவலர் இளங்கோவன் மற்றும் கோவில் பட்டர்கள் பக்தர்கள் பங்கேற்றனர் ஹார்விப்பட்டி ராமானுஜர் கூடத்தில் ஆண்டாள் இரவில் எழுந்தருள்கிறார் பின்னர் வியாழக்கிழமை காலை புறப்பட்டு இரவு தள்ளாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு இந்த மங்களப் பொருட்கள் சென்றடைகிறது கள்ளழகருக்கு கிளி மாலை பரிவட்டம் சாற்றப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை அழகர் ஆற்றில் இறங்குகிறார்